வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராஜுவேட் தமிழா தருமபுரி மாவட்டத்தில் புதிய வேளாண் கல்லூரி வருதுன்னு தமிழக அரசு அரசாணை அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின விவரங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தை இருக்க தருமபுரி மாவட்டத்தில் தான் இந்த காலேஜை கொண்டு வர போகிறாங்க நெக்ஸ்ட்டு வேளாண் கல்லூரியை பற்றி பார்க்கலாம் இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு வேளாண்மை கல்லூரிகள் இருக்குது இந்த கல்லூரிகளில் விவசாயம் மண்ணின் தரம் செடிகளுக்கு வரும் நோய் விவசாயம் பற்றின ஆராய்ச்சி படிப்புகளை சொல்லி இருக்காங்க கோயம்புத்தூரில் பெரிய அளவில் அக்ரி யூனிவர்சிட்டியும் இருக்கு நெக்ஸ்ட்டு புதிய கல்லூரியை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு புதிதாக வேளாண்மை கல்லூரி தருமபுரியில் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க தருமபுரி மாவட்டம் கும்முன்னூர் கிராமத்தில் முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் புதிதாக வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பட்டப்படிப்புகளுக்காக ரூபாய் நாலரை கோடி நிதியில் புதிய கல்லூரி ஆரம்பிக்க போகிறாங்க நல்லா நம்ப வச்சுக்கோங்க இந்த காலேஜ் வந்து ஒன்பதாவது காலேஜ் ஆகும் நம்ம தமிழ்நாட்டில் அக்ரி காலேஜ் நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயர் கல்வியாண்டை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து இந்த கல்லூரியை வருகிற கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கல்வியாண்டுலேயே காலேஜ் ரன்னாக போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ ப்ளஸ் டூ முடிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்து இந்த காலேஜுக்கும் சீட் எடுக்க ரெடியாகலாம் நெக்ஸ்ட்டு தற்காலிக கல்லூரி அமைவிடம் இதை பற்றி பார்க்கலாம் என்னடா அது இப்போ தான் ஜிஓ வந்திருக்கு எப்படியும் காலேஜ் கட்டி முடிக்க ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகும் இந்த கல்வியாண்டிலே எப்படி ரன் ஆகும்னு தானே யோசிக்கிறீங்க அதாவது காலேஜ் இந்த கல்வியாண்டில் தற்காலிகமான கட்டிடத்தில் செயல்பட போகுது ஆமாங்க மல்லுப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் தான் இந்த கல்லூரி வந்து தற்காலிகமாக இந்த கல்வியாண்டிலேயே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் நியூ பில்டிங் ரெடியான உடனே கல்லூரியை அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்குவாங்க இந்த கல்லூரி வரதனால மாணவர்களுக்கு என்ன பயனுங்கிறத பார்க்கலாம் பிஎஸ்சி அக்ரி கோர்ஸ் இது ஒரு அஞ்சு வருஷம் கோர்ஸு டாக்டர் சீட்டு அதாவது மெடிக்கலுக்கு ஈக்குவலண்டான கோர்ஸ் இது டாக்டர் சீட்டு கிடைக்காதவங்களோட அடுத்த டார்கெட் அக்ரி கோர்ஸ் தான் ஸோ இப்போ புதுசாக ஒரு காலேஜ் வரனால இன்டேக் அதாவது மாணவர் சேர்க்கை வந்து அதிகமாக இருக்கும் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு அக்ரி படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் இந்த படிப்புகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு இந்த காலேஜ் வரனால ஆசிரியர்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்கலாம் புது காலேஜ் வரனால நிறைய அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் தேவைப்படுவாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்டை அக்ரி யூனிவர்சிட்டி சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை லேப் அட்டண்டரு இந்த மாதிரி போஸ்ட்டுக்கும் ஆள் எடுப்பாங்க ஸோ வேலை வாய்ப்பு படித்தவங்களுக்கு நிறையவே கிடைக்கும் மேலும் இது போன்ற காலேஜில் நிறைய அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் லேப் அட்டண்டர்ஸை டெம்பரவரியாக காலேஜ் சர்வாக ரெக்ரூட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கன்சாலிடேட்டட் பேமெண்ட்டு தருவாங்க அதாவது கன்சாலிடேஷன் சேலரி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை மந்த்லி மந்த்லி தருவாங்க ஸோ இதை படித்தவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த காலேஜ் வரனால சுற்று வட்டார மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலேஜ் வரனால அதிகமாக பயனடைய போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் சுற்றி இருக்க கிராம மக்கள் தான் ஓகேங்க இந்த காலேஜ் வந்து தருமபுரியில் வரனால சுற்று வட்டார மக்களுக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான வேலை வாய்ப்புகள் குட்டி கிடக்கு இதில் அக்ரி காலேஜ் இது அக்ரி காலேஜ் ஸோ தோட்டத்து வேலை செய்ய பயிர் நடுவதற்கு களை எடுக்க அறுவடை செய்ய பூச்சி மருந்து அடிக்க மரம் நடுதல் செடி வளர்த்தல் தோட்டம் பராமரித்தல்னு தினந்தோறும் நிறைய விவசாய கூலி வேலைகள் இங்க இருக்கு கொட்டி கிடக்கு டெய்லி ஆட்கள் தேவைப்படுவாங்க அது மட்டும் இல்லாம காலேஜ் கிளீனிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் டிராக்டர் டிரைவர்ஸு வேலைக்கும் ஆள் எடுப்பாங்க ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு ஹெல்பர்ஸு க்ளீனர்ஸு இந்த வேலைக்கும் ஆள் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சுற்றி இருக்க கிராம மக்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இந்த காலேஜ் வந்து வழிவகை பண்ணி கொடுத்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜை சுற்றியும் நம்ம ஜெராக்ஸ் ஷாப் ஆரம்பிக்கலாம் டீ ஷாப்ஸு பேக்கரிஸு கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸு போட்டோஷாப்ஸு அடுத்தது உணவு விடுதி ஹோட்டல்ஸுன்னு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒரு பிஸ்னஸ்லேயும் இறங்கலாம் இனி இந்த சுற்று வட்டார மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இது காலேஜ் வரனால மக்களே நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க விவசாயம் செய்து லாபம் இல்லை எனில் விவசாயம் கற்று லாபம் அடைவோம் நன்றி இது உங்கள் கிராஜுவேட் தமிழா